அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் புளையப் சுற்றிலே ஆர்சி பணியினர் தகுதி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த ஆர்சி பணியினர் புளையப் சுற்றுக்கு தகுதி பெறுவதோடு அவர்கள் புள்ளிகளின் தலைவரிச பட்டியலிலே ஒன்று அல்லது இரண்டாவது இடத்தினை பிடிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் தற்பொழுது நாற்பத்தி ஏழு லீக் சுற்றுப் போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன இதன் அடிப்படையில் சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் புளையாப் சுற்றுக்கு உறுதியாக அணியாக காணப்படுகிறார்கள் இந்த இரண்டு அணிகளும் பன்னிரண்டு போட்டிகளிலே விளையாடி ஒன்பது போட்டிகளிலே வெற்றியினை என்று பதினெட்டு புள்ளிகளுடன் காணப்படுகிறார் எனவே இந்த கீழ்நிலையில் காணப்படுகிற அணிகளிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிப அணியானவர்கள் மட்டுமே ஒரு சிலவளை இந்த ஒன்று அல்லது இரண்டு அதாவது புள்ளிகளின் தலைவரிசப்பட்டியில் இந்த ஒன்று அல்லது இரண்டு கண்கின்ற இடத்தினை பிடிப்பதற்குரிய வாய்ப்பு கொண்ட அணிகளாக காணப்படுகிற ஏனைய அணிகளுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் பஞ்சாப் கிங் ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்திய சாயே இந்த நான்கு அணிகளும் பன்னிரண்டு போட்டிகளிலே விளையாடி வெறும் ஐந்து போட்டிகளில் மட்டுமே வெட்டியனை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக இன்னைமே இரண்டு போட்டிகளை காணப்படுகின்றன அந்த இரண்டு போட்டிகளில் வெட்டியினை பெற்றால் கூட அவர்களால் பதினாறு புள்ளிகளுக்கு மட்டுமே வரக்கூடியதாக காணப்படும் ஆகவே இந்த சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிடல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை பதினெட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த பதினெட்டு புள்ளிகளுடன் இணைந்து கொள்வதற்கோ அல்ல அதனை முந்திக் கொள்வதற்குரிய வாய்ப்போ இந்த ஆர்சி பணியினருக்கு மட்டுமே காணப்படுகின்றது ஆகவே ஆர்சி பணியினர் முதலில் ப்ளேப் சுட்டுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சி பணியினருக்கு இன்னும் மேலதிகமாக மூன்று போட்டிகள் காணப்படுகின்றன அந்த மூன்று போட்டிகளில் ஒரு போட்டியில் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ப்ளேப் சுட்டுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் உறுதியானதாகவே காணப்படும் அவர்களுக்கு காணப்படுகின்ற போட்டி பஞ்சாப் கிங் டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ்ஆர் அணிகளுடனான போட்டிகளாக காணப்படுகின்றது ஆகவே இந்த மூன்று அணிகளிலே இரண்டு அணிகளானது சற்று கீழ்நிலையில் காணப்படுகின்ற அணிகளாக காணப்படுகின்றன இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி பணியினர் ஒரு சிலபோல மூன்று போட்டிகளில் தோல்வினை சந்தித்தால் கூட அவர்களுக்கு பிளேப் சுட்டுக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் அது இந்த கே பஞ்சாப் கிங் ராஜஸ்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுடைய தோல்விகளின் அடிப்படையிலே அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இருப்பினும் அந்த வாய்ப்பானது என்னை பொறுத்தவரையில் ஐம்பதுக்கு ஐம்பதாகவே காணப்படுகிறது ஆகவே ஆர்சி பணியினர் கட்டாயம் ஒரு போட்டியிலே வெள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களால் பிளேப் சுற்றுக்கு செல்லக்கூடியதாக காணப்படும் இருப்பினும் இவர்கள் இந்த பணியினரால் புள்ளிகளின் தரவுச் ஒன்று அல்லது இரண்டாவது செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வாய்ப்பானது அவர்களுக்கு நூறு வீதம் பிரகாசமாக காணப்படுகிறது ஆனால் அதற்கு ஆர்சி செய்ய வேண்டிய வேலை அவர்களுக்கு மூன்று போட்டிகளிலும் அவர்கள் வெல்ல வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நெற்றென்ட்ரேட் ஆனது சற்று கீழ்நிலையில் காணப்படுகின்றது இந்த மேல்நிலையில் காணப்படுகின்ற சிஎஸ்கே மற்றும் டெல்லி கேபிடல் ஆகிய இரண்டு அணிகளுடைய ரேட் ஆனது மிகச்சிறந்த முறையில் காணப்படுகிறது இந்த மேல் நிலையில் காணப்படுகிறது ஆகிய இரண்டு அணிகளும் தங்களுக்கு காணப்படுகின்ற இரண்டு போட்டிகளிலும் அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வினை தழுவினால் கூட அவர்களுடன் மிகச்சிறந்த முறையில் அமையும் ஆகவே இந்த ஆர்சிபணியானவர்கள் பணியானவர்கள் இரண்டு போட்டிகளில் வென்றால் கூட அவர்களுடன் காணப்படுகின்ற பதினெட்டு புள்ளிகளுடன் இவர்கள் சமமான நிலையில் காணப்பட்டாலும் இவர்கள் நெற்றன் ரேட் அடிப்படையில் கீழ்நிலையில் காணப்படுவார்கள் ஆகவே இந்த ஆர்சிபணியானவர்கள் பணியானவர்கள் மூன்று போட்டிகளிலும் வெல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடன் அவர்கள் மோதுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது அவர்கள் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை கீழ்நிலையில் இறக்கி இரண்டாவது இடத்தில் அவர்கள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிடல்ஸ் அணியினருக்கு இன்னும் இரண்டு போட்டிகள் காணப்படுகின்றன சிஎஸ்கே மற்றும் ஆர்சி அணிகளுடனான போட்டிகளாகவே காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த போட்டியிலே கட்டாயம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ஒரு போட்டியில் இரண்டு போட்டிகளும் தோற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அல்லது ஒரு போட்டியில் தோற்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டு எவ்வாறு பார்த்தாலும் ஆசி பணியினர் தொடர்ச்சியாக மூன்று போட்டிகளின் வெலுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் புள்ளிகளின் தரவரிசப்பட்ட இரண்டாவது இடத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த மூன்று போட்டிகளிலும் அவர்கள் தொடர் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள்